Hi friends, welcome to Bugundha Veedi channel. நான் உங்கள் நீவே தாய். நீ ஒரு சூப்பரான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பிரெக்னன்சி சிம்டம்ஸ், அதுல வந்து மார்பகத்துல ஏற்படும் சிம்டம்ஸ் மட்டும் பத்தி இந்த வீடியோல சொல்ல போறேன். நார்மலாவே பிரெக்னன்சி சிம்டம்ஸ்க்காக நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதுக்குரிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேன், நீங்க போய் பாக்குறதுனா பாருங்க. இந்த வீடியோல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்க செஸ்ட்ல மார்பகத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்படும், 10 மாற்றங்கள் நடக்கும், அந்த 10 மாற்றங்களும் வந்து உங்க பிரெக்னன்சிக்கான அறிகுறி தான். அதை பத்தி வந்து டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. அட் தி சேம் டைம் என்னோட போன் நம்பர் வேணும்னு எல்லாரும் கமெண்ட்ல கேட்டீங்க. கமெண்ட்ல என்னோட போன் நம்பர் மென்ஷன் பண்ண கூடாது அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் படி. சோ அதனாலதான் நான் ஜாயின் பட்டன் ஒன்னு எனேபிள் பண்ணிருக்கேன். அதுல வந்து 59 ரூபீஸ் கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னோட போன் நம்பர் அவைலபிளா இருக்கும். உங்கள்ட்ட எனி டைம் நான் வந்து போனும் பேசுவேன், வாட்ஸ்அப்பும் பண்ணுவேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா செஸ்ட் பெயின், அதாவது உங்க மார்பகம் வலிக்கும். என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும், அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அறிகுறி. அது வந்து எத்தனை நாள்ல இருந்து தெரிய ஆரம்பிக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்க பீரியட் டேட் ஆகி ஒரு 22 நாள்ல இருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது உங்களுக்கு 5ஆம் தேதி பீரியட் ஆகியிருந்ததுன்னா 5ஆம் தேதியில இருந்து 22 நாட்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. அப்படி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 27ஆம் டேட்ல வந்து 5th டேட் பீரியட் டேட்னா 27th டேட் வந்து உங்களுக்கு வந்து மார்பகம் வலிக்க ஆரம்பிக்கும். அது எத்தனை நாள் வரைக்கும் நீடிக்கும்னா நீங்க பிரெக்னன்சி ஆகி உங்க பேபி வந்து பார்ன் ஆகிற வரைக்கும் கூட இருக்கும். நான் சொல்ல போற எல்லா சிம்டம்ஸ்மே சரி குறிப்பிட்ட மாசம் தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது, உங்களோட உடம்பு வாக பொறுத்து. அதே மாதிரி எல்லா சிம்டம்ஸும் கட்டாயம் இருக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. இதுல உள்ள சிம்டம்ஸ் எல்லாமும் இருக்கலாம், இல்ல ஒரு சில இது இருக்கலாம், டில் பர்த், பேபி பர்த் வரைக்குமே இருக்கும். ஓகே, நம்ம செகண்ட் சிம்டம்ஸ் பத்தி பாப்போம். செகண்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த மார்பகத்துல உள்ள காம்பு பகுதிகள் வந்து வீங்கிக்கும், அதாவது கொஞ்சம் பெருசாயிடும். இருக்கிறத விட இருக்க நார்மலா இருக்க காம்போட சைஸை விட அது வந்து கொஞ்சம் பெருசாயிடும். அது வந்து எதனாலன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்க உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் புதுசா இது புதுசா சுரக்கும். அதே மாதிரி நார்மலாவே பிரெக்னன்சினாலே நிறைய ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ வந்து ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் வந்து உங்க உடம்புல சுரக்கிறனால வந்து அந்த காம்பு பகுதிகள் வந்து லைட்டா வீக்கம் கொடுத்துவிடும். ஸோ அதுதான் வந்து உங்களோட செகண்ட் பிரெக்னன்சி சிம்டம்ஸ். தேர்டு பாத்தீங்கன்னா வந்து அந்த அதுல உள்ள ஓடுற நரம்புகள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதாவது கரெக்டான வேர்டுன்னு சொல்ல போனா புடைப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நார்மலா வந்து நரம்புகள்லாம் புடிச்சிட்டீங்கன்னா வெளியில தெரியும்ல. ஸோ அந்த வந்து உங்களோட மார்பகத்துல அந்த நிப்பில்ல வந்து அதாவது அந்த காம்பு பகுதிகளில் அந்த நரம்புகள் வந்து புடைச்சிக்கிட்டு வெளியே தெரியும். அதுதான் வந்து தேர்ட் சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கனமா இருக்கும், வெயிட்டா இருக்கும். அதாவது அது ஒரு சைடு மட்டும் வெயிட்டா இருக்கலாம், இல்ல ஒரு சில பேத்துக்கு வந்து ரெண்டு சைடுமே வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து மார்பகம் வந்து வெயிட்டா இருக்கிற மாதிரி தெரியும். இந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு 3 மந்த் ஆஃப்டர் கூட தெரியலாம், இல்ல பிஃபோரா. இந்த அதாவது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இந்த நான் சொல்லக்கூடிய எல்லா சிம்டம்ஸுமே வந்து 21ஆம் நாள்ல இருந்து உங்க பேபி தரிச்சு 1 மாசம் 2 மாசம் இந்த மாதிரி வந்து 10 மாசங்கள் வரையில வந்து எந்த மாசங்கள் வேணாலும் இந்த சிம்டம்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்க மார்பக நிபுள்ல இருந்து வாட்டர் லீக் ஆகும், தண்ணி மாதிரி ஒரு வலியும். அது வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு 1 மாசம் பிரெக்னன்சியில வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த தண்ணி மாதிரி வலியுறதும் வந்து ஒரு விதமான பிரெக்னன்சியான சிம்டம்ஸ் தான். ஸோ தண்ணி மாதிரி வலியறனாலோ இல்லை குழந்தைக்கு பால் கொடுக்கறது ஏதாவது பின்னாடி எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு அஃபெக்ட் ஆகாது. இது எல்லாமே உங்க உடம்புல ஏற்படுற ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் காட்டுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வலியறது மேற்கொண்டு ஒரு மாதிரி மஞ்சள் கலர் திரவம் வந்து வடியும். இது வந்து ஆஃப்டர் 5க்கு மேலே எதிர்பார்க்கலாம், ஆனால் ஒரு சில பேத்துக்கு வந்து ஸ்டார்டிங்லேயும் இருந்திருக்கு. இது எதனால சொல்றேன்னா என் ஃப்ரெண்டுக்கு இருந்திருக்கு, ஸ்டார்டிங்ல இருந்திருக்கு அவளுக்கு. அவளுக்கு ஒரு மாதிரி எல்லோ கலர் வந்து ரொம்ப திக் எல்லோவா, டார்க் எல்லோவா வந்து ஒரு மாதிரி ஒயிட் டிச்சார்ஜ் எப்படி இருக்கும் அதே ஒரு மாதிரி எல்லோயிஷா கலந்து ஒரு மாதிரி சீம்பால் கலர்னு சொல்லுவாங்கல்ல அந்த கலர்ல வந்து லீக் ஆயிருக்கு. அதுவும் வந்து அவளோட ரைட் சைடு மட்டும்தான் இருந்துச்சு, லெஃப்ட் சைடால ஒரு
மார்பகத்துல மட்டும்தான் வடிஞ்சிச்சு. ஸோ அதுவும் வந்து நார்மல் தான், நீங்க பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அப்படி வடிஞ்சாலும் வந்து அதுவும் ஒரு விதமான பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். ஓகே, இதெல்லாம் போக அடுத்த சிம்டம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, மேற்கொண்டு பிளட் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நிறைய அப்படிலாம் இல்லை, சும்மா ஒரு ட்ராப் டூ ட்ராப் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. பிளட் வந்தோடனே வந்து நீங்க ரொம்ப பயந்துட வேணாம், அதுவும் வந்து ஒரு விதமான பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் சொல்லி சயின்டிஃபிக்கா ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்க பாடியில வந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கிறதுனாலதான் வந்து ஏதாவது வெளிப்படுத்தணும்ன்றதுக்காக மார்பகம் மூலியமா வெளிப்படுத்துது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்க மார்பகம் வந்து வீக்கமாக இருக்கும். வீக்கம்ன்றது வந்து ஒரு சைடு மட்டும்தான் இருக்கும், அப்படின்னா தான் வந்து அது உங்களால் வீக்கம்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அது வந்து லெஃப்ட் சைடும் இருக்கலாம், ரைட் சைடும் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸுக்கு வந்து லெஃப்ட் சைடு தான் வீக்கம் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து இப்போ நார்மலாகவே வந்து இது வந்து பெண், இது வந்து ஆண் சொல்லி சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், த்ரெட்டிங்கே நம்ம பண்ண போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு வந்து வளைவாக வராது, இந்த சைடு ஆனால் வளைவாக வரும். ஸோ வந்து இதுதான் பெண்கள். ஸோ லெஃப்ட் சைடு உள்ள மார்பகம் தான் வந்து பெருசு, நார்மலாகவே வந்து எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். லெஃப்ட் சைடு பெருசாக இருக்கும், ரைட் சைடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், இது நார்மல் தான். அதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும், கொஞ்சம் வந்து வீக்கமாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த வீக்கத்தோட கணக்கணன்னு வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து ஃபீவர் கூட வரும். சம்டைம்ஸ் நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில், ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து லைட் ஃபீவர் கூட இருக்கும்னு சொல்லி, அது இதுதான் காரணம். கனகனன்னு வெயிட்டாக இருந்தாலே லைட்டாக அதோட சேர்த்து எஃபெக்ட் ஆகி காய்ச்சல் வரும். ஸோ இதுவும் வந்து ஒரு விதமான ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பிரெஸ்டோட சைஸ் பெருசாகிடும், நார்மலாக இருந்த சைஸை விட பெருசாகிடும். இது வந்து உங்களுக்கு இப்படி வளர வளர, குழந்தை வளர வளர வந்து உங்கள் உடம்பு வந்து உங்கள் உடம்பே நார்மலாகவே வெயிட் கூட ஆகும். ஸோ நார்மலாகவே வந்து பிரெஸ்டோட சைஸ் பெருசாகிடும். அதில் வந்து குழந்தைக்கு தேவையான பால் எல்லாமே வந்து முன்கூட்டியே நீங்கள் உங்கள் குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே சுரக்கிறதுனால பிரெஸ்டோட சைஸ் வந்து பெருசாகிடும். ஸோ இதுவும் ஒரு விதமான நார்மல் தான். அந்த சைஸ் வந்து நார்மலாக எப்போ குறையும், நார்மல் மோடுக்கு எப்போ வரும், முன்னாடி இருந்த மாதிரி எப்போ வரும்னு கேட்டால், உங்கள் பேபிலாம் குழந்தைலாம் பிறந்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பால்லாம் கொடுத்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு ஸ்டாப் பண்ணுவீங்க பாருங்க, உங்க பேபிக்கு மில்க் ஃபீடிங், அதுக்கப்புறம் தான் உங்களோட உடம்பு நார்மல் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு விஷயம் தான், இந்த மாதிரி சிம்டம்ஸும் வரும். இதெல்லாம் தாண்டி வந்து மார்பகத்தில் புண்ணு ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து இந்த கமெண்ட், இது வந்து ஒரு கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து பிரெஸ்ட்ல உள்ள நிப்புல வந்து புண்ணு இருக்கு, ஸோ வந்து அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அது ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா, ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து அது தப்பு, ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறத விட அது ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிப்பிள்ள புண்ணு வந்தாலும் ஒரு விதமான ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இது அதே மாதிரி வந்து ரொம்ப கொத கொதன்னு புண்ணு வந்துருச்சு, ரொம்ப தாங்க முடியாமல் பெயின் இருக்கு, பிளட்டு கண்டினியூவாக வருது, அதே மாதிரி என்னதான் ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் புண்ணு ரொம்ப வந்துருச்சுன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும், நாளைக்கு குழந்தைக்கு கொடுக்குறப்ப பால் கொடுக்குறப்ப வந்து கஷ்டமாயிடும். ஸோ இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்றத இனிமேல் சொல்ல போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க, சுடுத்தண்ணி தான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு. சுடுத்தண்ணியில் ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு ஒத்தரம் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பிரேசிட்ஸ் ப்ரா கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் அந்த ஸ்பாஞ்ச் வச்சதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் பனியன் கிளாத்தோ இல்லை காட்டனோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்கள் நிப்பில் போய் உரசிக்கிட்டு இருக்கும் அந்த ப்ரா. ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாஞ்ச் வச்ச மாதிரி இருந்ததுன்னா பஃபலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்பாஞ்ச் வச்ச மாதிரி பா, அந்த பிரைஸில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் நிப்பில் போய் டச் பண்ணாது, அதே மாதிரி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் டீசெண்டாக இருக்கும், அந்த புண்ணோ இல்லை புடைப்புகளோ இல்லை வீக்கமோ வெளியில் தெரியாது. ஸோ
இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிராஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், பிரேசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் வந்து காட்டன் துணியில வந்து ஹீட் வாட்டர் வந்து நீங்க ஒத்தரம் வைக்கலாம். இதெல்லாம் வந்து நான் ஹோம் ரெமிடிஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கும் மேல உங்களுக்கு வந்து இல்ல எனக்கு ஏதோ இது இஷ்யூ இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப என்னால வலி தாங்கவே முடியல அப்படின்னா நீங்க தாராளமா டாக்டர்கிட்ட போலாம். டாக்டரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கும் உங்க வயிற்றுல உள்ள பேபிக்கும் எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாது. இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாத்துக்குமே பிரெக்னன்சி பாசிட்டிவ் வந்துருச்சு, நீங்க சொன்ன சிம்டம்ஸை செக் பண்ண எனக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னு நீங்க கட்டாயம் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் சாமிட்ட வேண்டிக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.